எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலே முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியை காண்கிறவர்களை விசேஷமாக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு அவருடைய வார்த்தையை கொண்டு பேசுவார். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மையை ஆண்டவர் செய்வார். தொடர்ந்து பாருங்கள். அதுபோல ஒவ்வொரு வாரமும் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கூட இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நீங்கள் அனுப்புகிற ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே அவர் ஒரு பாதையை உண்டு பண்ணுவார். இந்த நாளிலும் இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களிலே ஒரு விசேஷமான வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். ஆண்டவர் தமது வார்த்தையிலிருந்து என்னோடு இடைப்பட்ட காரியத்தை உங்களோடும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் கேட்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு அற்புதமான சம்பவம் என்பதை இந்த உலகமே அறிந்திருக்கிற காரியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிறப்பும் அவருடைய வாழ்க்கையும் மரணமும் உயிர்த்தெழுதலும் எல்லாமே ஆச்சரியமான காரியம். சரித்திரத்தை இரண்டாக அது வகையறுத்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. கிமு என்றும் கிபி என்றும், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சரித்திரம் வரையறுக்கப்படுவதற்கு ஆண்டவருடைய பிறப்பு ஒரு காரணமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த நாளில் அந்த கிறிஸ்துவின் பிறப்பினால் உண்டாகிற நன்மைகளை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, கிறிஸ்துவின் பிறப்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை கொண்டு வருகிறது. கிறிஸ்துவின் பிறப்பு என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அன்றைக்கு இந்த பூமியிலே பிறந்தது மாத்திரம் அல்ல, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து வரும் பொழுது வாழ்க்கைக்கு நோக்கத்தை உண்டு பண்ணுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:21, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். இந்த வார்த்தைகள் தேவ தூதனால் யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. பொதுவாக இந்த உலகத்தில் பிள்ளைகள் பிறக்கும் பொழுது, குழந்தைகளாக பிறந்து அவர்கள் வளர்ந்து ஒரு காலகட்டத்திலே தான் அவர்களுக்கென்று இப்படி நான் செல்ல வேண்டும், வாழ்க்கையில் இந்த குறிக்கோளோடு இருக்க வேண்டும் என்று கடந்து செல்லுகிறார்கள். அல்லது பெற்றோர்கள் சிலருக்கு அதிலே தெரிந்தெடுத்து கொடுக்கிறார்கள். உதாரணமாக, ஒரு ராஜாவின் மகன், அவன் ராஜகுமார் என்கிற பாதையிலே வளர்ந்து ராஜாவாய் வருவான். ஆனால் இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு முன்பாகவே அவர் எதற்காக இந்த பூமியிலே பிறக்கிறார், அவர் என்ன செய்ய போகிறார், அவருடைய வாழ்க்கையினால் என்ன விளைவு உண்டாகப் போகிறது என்று தெளிவாக சொல்லி அவருக்கு என்ன பேர் வைக்க வேண்டும் என்பது முதற்கொண்டு தேவனே அந்த காரியத்தை, நோக்கத்தை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது எத்தனை ஆச்சரியமான ஒரு காரியம். அவர் இந்த பூமியிலே மனிதர்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை விடுவிக்கிறதற்காக தான் பிறக்கிறார். அவர் பிறக்கிறதினாலே மனுக்குலத்தின் பாவங்களுக்கு ஒரு பரிகாரம் உண்டாகும். என்ன ஒரு பெரிய நோக்கம் பாருங்க. ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்பாகவே யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அந்த குழந்தை பிறக்கப் போகிறது, இதற்காக தான் பிறக்கப் போகிறது, இதுதான் அவருடைய வாழ்க்கையின் நோக்கம் என்பதை தெளிவாக அவர்கள் அறிந்து கொண்டார்கள். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நமக்காக நாம் அநேக திட்டங்களை தீட்டுகிறோம். ஆனால் நம்மை குறித்து, நம்மை சிருஷ்டித்த உருவாக்கின தேவன் திட்டங்களை வைத்திருக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும்,
நம்முடைய திட்டங்கள் தேவனுடைய திட்டங்கள் அல்ல. மனிதனுடைய எண்ணங்கள், மனிதனுடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 55:8-9 வசனங்களிலே. அதே நேரத்தில் நாம் நினைத்திருக்கிற திட்டங்களை விட தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் மேலானவைகளாக இருக்கிறது, உயர்ந்தவைகளாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் கஷ்டமான ஒரு பாதையிலே பல காரியங்களை நீங்கள் யோசிச்சும் உங்கள் வாழ்க்கையில் அது காரியங்கள் நடக்காமல் ஒரு நெருக்கமான பாதையில் போய்கொண்டிருக்கிறீர்களா, ஆண்டவராகிய இயேசு உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது உங்களுக்கு என்று அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தில் அவர் உங்களை நடத்துவார். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் அது மேலானது, அது சிறந்ததாக இருக்கிறது, அது நன்மையானதாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை ருசி பார்த்திருக்கிறேன். நான் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது என் வாழ்க்கை இப்படி செல்லணும், நான் இப்படிப்பட்ட ஒரு நபராய் ஆக வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு படிப்பை படிக்கணும் அப்படி தான் நான் நினைத்தேன். ஆனால் ஆண்டவர் என் வாழ்க்கையை குறித்து வைத்திருந்த திட்டங்கள் வித்தியாசமாக இருந்தது. என்றைக்கு என் உள்ளத்தை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்தேனோ, ஆண்டவரே என் வாழ்க்கையிலே இனி நீர் என்ன வைத்திருக்கிறீரோ அதன்படியாக என்னை வழி நடத்தும் என்று ஒப்பு கொடுத்த பொழுது ஆண்டவரின் வாழ்க்கையிலே வந்து அவர் நினைத்த பிரகாரமாக முதலாவது எனக்கு இரட்சிப்பை தந்தார், பிறகு அவரை அறிந்து கொள்ள உதவி செய்தார், பிறகு மற்றவர்களுக்கு அவருடைய அன்பையும் அவருடைய விடுதலையும் பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு பாத்திரமாக என்னை உருவாக்கி பயன்படுத்தி வருகிறார். ஒரு நாள் நான் நினைத்ததில்லை, என்னுடைய சிறு பிராயத்தில் நான் வளர்ந்து வரும் நாட்களிலே ஒரு நாள் நான் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நான் செய்வேன் என்று நினைத்தது கிடையாது. ஆனால் தேவனுக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்த பொழுது அவர் என்னை குறித்து வைத்திருந்த திட்டத்தை இயேசு என் வாழ்க்கையிலே வந்த பொழுது அதை என் வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். வேதத்திலே எரேமியாவை பார்க்கிறோம், தேவன் அவனுடைய வாழ்க்கையை குறித்து வைத்திருந்த திட்டம். எரேமியா 1 நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தாயின் கற்பத்திலே உருவாறதுக்கு முன்னே தெரிந்து கொண்டேன், தேசங்களுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன். அவன் சொல்கிறான், நான் சிறு பிள்ளை, என்னால் பேச முடியாது, எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்கிறான். அப்போ அவன் நினைத்திருந்தது வேறே, ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லி உனக்கு என்னெல்லாம் நான் கிருபையை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிந்தைய வசனங்களிலே அவர் சொல்லுகிறார், உனக்கு நான் வார்த்தைகளை உன் வாயிலே வைப்பேன் சொல்லுகிறார், தேசங்களை அசைக்கக்கூடிய வார்த்தைகளை நீ பேசுவாய் என்று சொன்னார். அதையே நாம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் தேவன் நிறைவேற்றி அவனை ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியாக மாற்றுகிறத பார்க்கிறோம். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல ஏமாற்றங்களின் வழியாக கடந்து போய் கொண்டிருப்பீர்கள் என்றால் கலங்காதிருங்கள். ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தின்படி நடத்துன்னு ஒப்பு கொடுக்கும்போது அவர் ஒரு நோக்கத்தை, அவர் வைத்திருக்கிற திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இரண்டாவது, கிறிஸ்துவின் பிறப்பிலே நாம் பார்க்கிற காரியம் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் வரும்போது கொடுக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:10-12 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்தின இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான்.
எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம், அந்த மேய்ப்பர்கள் இரவிலே மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். இருட்டான நேரம், மிருகங்கள், காட்டு மிருகங்கள் வந்து இந்த ஆடுகளை வேட்டையாடி விடாதபடிக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருந்திருப்பாங்க. ஒரு பக்கம் பயத்தோடு இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில், இருட்டான நேரத்தில் திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்து அதிலிருந்து ஒரு தூதன் நின்று பேசினா எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். ஆனால் ஆண்டவர் அந்த தூதன் மூலமாக மேய்ப்பர்களுக்கு சொல்லுகிற காரியம், பயப்படாதீங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறார். பாருங்கள், இருட்டில் இருந்த ஒரு நேரம், பயந்து கொண்டிருந்த நேரம், ஆண்டவருடைய பிறப்பை உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வந்தது. இன்னும் பின்பாக நாம் பார்க்கும் பொழுது அந்த தூதர்கள், அநேக தூதர்கள் தோன்றி பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று சொல்கிறாங்க. ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் சமாதானம். மனுஷனுக்கு தேவையான ரெண்டு முக்கியமான காரியங்கள், அவருடைய ஆத்துமாவிலே சந்தோஷமும் சமாதானமும் தேவை. இந்த சமாதானத்தை ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது யோவான் 14:27, என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே சில கஷ்டங்களினாலே, சில பிரச்சனைகளினாலே நீங்கள் கலங்கி பயத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறதற்காக தான் அந்த பூமியில் வந்தார். இந்த நாளிலே உங்களுக்கு மனதிலே சமாதானத்தை கொடுப்பார். தூக்கத்துக்கு மாத்திரையை மருத்துவர்கள் கொடுக்கலாம், ஆனால் நிம்மதியாக இருக்கிறதுக்கு எந்த மருந்தும் கிடையாது, எந்த மாத்திரையும் கிடையாது. உலகத்தில் இருக்கிற பொழுதுபோக்குகள் கொஞ்ச நேரம் ஒரு மனுஷனை சந்தோஷமாக வைக்கலாம், ஆனால் நிரந்தரமான சமாதானத்தை ஆண்டவர் ஒருவர் தான் நமக்கு தர முடியும். அதை நமக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார், நிச்சயமாய் தருகிறார். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த சமாதானத்தை தருவார். எப்படிப்பட்ட சமாதானம்? இயேசு சொல்லுகிறார், உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தரேன்னு யோவான் 14:27 சொல்லுகிறார். அந்த சமாதானம் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்குறார், எப்படி நான் சமாதானமாக இருக்க முடியும்? ரெண்டு காரணங்களை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அந்த லூக்கா 2:11 இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பாருங்கள், அந்த மேய்ப்பர்களுக்காக அவர் பிறந்திருக்கிறார் என்று அந்த தூதன் சொல்கிறான். உண்மையாகவே அந்த மேய்ப்பர்கள் ரொம்ப கஷ்டமான வேலையை செய்கிறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க. அவங்கள யாருமே நினைக்க போகிறதில்ல. அந்த இரவில் யாருமே அந்த மேய்ப்பர்களை பற்றி நினைக்க போகிறதில்ல. ஆனால் அந்த தூதன் சொல்கிறான், உங்களுக்காக தான் ஆண்டவர் பிறந்திருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்களை நினச்சிருக்கிறார், உங்களை பற்றி நினைவாக இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையை நன்மையாய் மாற்றணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் அவங்களுக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கோம். எங்களுக்காக பிறந்திருக்கிறாரா? எங்களை தேவன் நினைக்கிறாரா? எங்களுக்காக ஒருவர் இருக்கிறாரா? எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அதுதான் உண்மை. இன்றைக்கு இயேசு எப்படி நமக்கு சமாதானம் கொடுக்கிறார் என்றால், அவர் நம்மை குறித்து நினைக்கிறார், நம்முடைய பிரச்சனைகளை குறித்து நினைக்கிறார், நம்மேல் கரிசனையாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன் கண்ணீரையெல்லாம் துருத்தியில் ஆண்டவர் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நம்முடைய காரியங்களை கண்ணோக்குகிறவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி. இப்படியாக ஆண்டவர் நம்மை குறித்து நினைக்கிறார். நம்முடைய காரியங்களை குறித்து ஆண்டவர் நினைக்கிறதுனால நாம் ஏன் கலங்க வேண்டும்? நமக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வந்துவிடும். ஆண்டவர் என்னை பற்றி நினைக்கிறார், ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்வார், ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்கிறார், நான் நிம்மதியாக இருப்பேன், நான் கலங்க மாட்டேன். அது மாத்திரமல்ல, லூக்கா 2:12 இதுவே உங்களுக்கு அடையாளம்னு சொல்லிட்டு ஒரு நிச்சயத்தையும் அவர்களுக்கு தருகிறார்.
உங்களுக்காக பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பெத்லகேமில் அவர் பிறந்திருக்கிறார். ஆனால் அந்த பிறந்திருக்கிற காரியத்தை குறித்த நிச்சயமான ஒரு அடையாளத்தையும் அந்த தூதன் கொடுக்கிறத பார்க்குறோம். அதிலிருந்து என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? ஆண்டவர், உன் காரியத்தை நான் பார்த்து கொள்ளுகிறேன், உனக்காக நான் யாவையும் செய்வேன், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்வதை மாத்திரம் அல்ல, அதை ஆணித்தரமாக நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எஸ்ஏ 54:10 சொல்கிறார் இல்லையா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். வசனத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு காரியம், இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறார் பாருங்க, மலையே அசையலாம் ஆனால் என் கிருபை உன்னை விட்டு போகாது, குன்றுகளெல்லாம் பெயர்ந்து போகலாம், என் சமாதானம் கட்டாயமாக உன் கூட இருக்கும், உன்னோட நான் வச்சிருக்கிற அந்த உடன்படிக்கையை முறிக்க மாட்டேன். என்ன ஒரு நிச்சயத்தை இந்த காரியம் வாக்கு தத்தம் நமக்கு கொடுக்குது பாருங்க. ஆண்டவர் கொடுத்துருக்கிற வாக்கு தத்தங்கள் தான் நமக்கு ஒரு நங்கூரத்தின் நிச்சயமாக இருக்கிறது. நங்கூரம் கப்பலை நிலைப்படுத்துகிறது போல நிலையான சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். கவலைப்படாதீங்க, ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அவர் உங்களுக்காக கிரியை செய்வார், உங்கள் காரியத்திற்காய் வாதாடுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். மூன்றாவது பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பில் நாம் பார்க்கிற காரியம் மூன்றாவதாக, நம்மோடு இருந்து அவர் வழிகாட்டுகிறவராக இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2:2 9 நாம் வாசிக்க போகிறோம். அந்த இடத்துல ஞானிகள் வந்து இயேசுவை பணிந்து கொள்ள வருகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்காக ஒரு வழிகாட்டுதலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். 9 ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. இந்த இடத்துல பாபிலோன் தேசத்தில் இருந்து, அந்த பகுதியில் இருந்து ஞானிகள் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கும்படியாக யூதருக்கு அவர் ராஜாவாக பிறந்திருக்கிறார், மேசியாவாக இரட்சகராக வந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை கனம் பண்ணும்படியாக விரும்பி வந்தார்கள். இதில் ஆச்சரியமான விஷயம், யார் அவங்களுக்கு சொன்னார், எப்படி அவர்கள் இந்த இடத்திற்கு வந்தார்கள், அந்த எருசலேம் பட்டணத்திற்கு அவர்கள் முதலாவது எப்படி வந்தார்கள்? வேதம் சொல்லுகிறது, அவங்க ஒரு நட்சத்திரத்தை பார்த்தாங்களாம், அந்த நட்சத்திரத்தை பார்த்து அதை பார்த்து கொண்டே அவர்கள் வந்து சேர்ந்த பொழுது எருசலேமுக்கு வந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, இது விடிவெளி நட்சத்திரமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே அவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே அவங்க இருந்த இடத்துலேருந்து எருசலேமுக்கு வரணுன்னா ஒரு பெரிய தூரம், பெரிய பயணம், 100 கிலோமீட்டர்கள் அவர்கள் பயணம் செய்து வர வேண்டும். இடையில் எவ்வளவோ ஆபத்துக்கள் இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு அப்படியாக அவர்கள் வந்த பொழுது, இவ்வளோ தூரம் பயணத்தை, இவ்வளோ தடைகள் இருக்கிற அந்த காரியங்களை எல்லாம் கடந்து வந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடிவெளி நட்சத்திரமாய் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது தேவன் நமக்காய் வைத்திருக்கிற அந்த திட்டம், அந்த பாதை, அந்த பயணத்தில்
பலவிதமான சவால்கள் நமக்கு வரலாம். மேடுகள், பள்ளத்தாக்குகள், கரடுமுரடான பாதைகள் வரலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு முன்பாக செல்லுகிறார். எதற்காக? எசியா 44 வாசிக்கும் பொழுது பள்ளங்களை அவர் உயர்த்துவார், மேடுகளை அவர் சமவெளியாக்குவார், கரடு முரடானவைகளை சமமாக்குவார், கோணலானவைகளை அவர் செவ்வையாய் மாற்றுவார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது அவர் வைத்திருக்கிற திட்டத்தின் பாதையிலே, வாழ்க்கையின் பாதையிலே போகும் பொழுது என்ன காரியம் வந்தாலும் அவர் கூட இருந்து புயல்களை அமைதிப்படுத்துவார். அவர் கூட இருந்து தண்ணீர்களை கடக்கும்போது நம் கரத்தை பிடித்து நடத்துவார், நமக்கு வழிகாட்டுவார். பிறகு அவங்க எருசலேம் மறைக்கும் வந்த பிறகு அவர்களுடைய கண்கள் நட்சத்திரத்தை விட்டு அங்கே ராஜாவிடத்தில் கண்களை அவர்கள் வைக்கிறாங்க. ராஜா கிட்ட கேட்டால் இனி சொல்லிடுவார், நமக்கு இடத்த சொல்லிடுவார்னு நினச்சி ஏரோதிட்ட கேட்கும்போது ஏரோது உதவி செய்ய அவனால் முடிந்திருந்தும் இந்த வேத பாரகர்கள் சொல்கிறாங்க தாவீதின் ஊரில் தான் பிறந்திருப்பார்னு. ஆனால் அவன் உதவி செய்யவில்லை, கைகளை விரிக்கிறான். உதவியற்ற நிலையிலே அந்த ஞானிகள் மீண்டும் நட்சத்திரத்தையே பார்க்குறாங்க. என்ன ஆச்சரியம் பாருங்கள், அவங்கள அந்த நட்சத்திரம் வழி நடத்த முன் சென்று பிள்ளை இருக்கிற வீட்டின் ஸ்தலத்தின் மேலே வந்து நிற்கும் வரைக்கும் போச்சான். என்ன ஆச்சரியம் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் நம்பிக்கையை, உங்கள் கண்களை நீங்கள் வைத்து அவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் அவர் வைத்திருக்கிற திட்டத்தில் உங்களை நடத்தி கொண்டே போய் அந்த திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். வேதத்தில் அவர் சொன்னார் அல்லவா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. வேதத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் 34:5, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. யோபு சொல்கிறான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆகையினால் பாருங்கள், கிறிஸ்து பிறப்பு என்பது ஏதோ ஒரு பண்டிகை, ஏதோ ஒரு சம்பிரதாயம், ஏதோ ஒரு காரியமாய் நாம் வருஷம் வருஷம் செய்கிறோம், அப்படி கிடையாது. இதுக்குள்ளார எவ்வளோ ரகசியங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாருங்கள். ஆண்டவர் நம் வாழ்க்கையில் வரும்போது நம்மை வழிநடத்தி அவர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றியே தீர்வார். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார் பாருங்கள், மத்தேயு 28:20. கடைசியாக ஆண்டவராக இயேசுவின் பிறப்பில் நாம் பார்க்கிற 4வது நன்மை, அவர் நமக்கு காரியங்களை பகுத்தறிகிற ஞானத்தை தருகிறார். எல்லாமே நல்லா நடந்துட்டுருக்கிறது. இந்த ஞானிகள் வந்து பொன்னையும் தூபவர்க்கம் வெள்ளைப்போளம் கொடுத்து இயேசுவை கனம் பண்ணுகிறார்கள். பாருங்கள், எல்லாமே நல்லா நடக்கிற மாதிரி இயேசுவின் புகழை மெய்ப்பர்கள் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. ஆண்டவர் பிறந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் கழித்து தான் ஞானிகள் வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் ஏரோது 2 வயதிற்கு குறைவான பிள்ளைகளை கொல்லும்படியாய் பிறகு கட்டளையிடுறான் பாருங்கள். ஆனால் எல்லாமே நல்லா நடந்துட்டுருக்கிறது போல நேரத்தில் ஒரு தூதன் தோன்றி அங்கே யோசேப்புக்கு மத்தேயு 2:13 சொல்லுகிறார், ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், அதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டி கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். ஆச்சரியம் பாருங்க. ஒருவேளை யோசேப்பு நினச்சிட்டு இருந்திருப்பார், கஷ்டப்பட்டு தச்சு வேலை செய்கிறேன், இந்த பொண்ணை வைத்து இந்த காரியங்களை விற்று ஒரு நல்ல வீட்டுக்கு குடி போகலாம், கொஞ்சம் வேலையை புதிய கருவிகள் வாங்கி எக்ஸ்பான்ஷன் பண்ணலான்லாம் நினச்சிருப்பார். ஆனால் ஒரு தூதன் தோன்றி ஆண்டவர் உங்களுக்கு ஆச்சரியமாக வழி நடத்துகிறார் பாருங்கள். சூழ்நிலை எல்லாம் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு நம்பிராத, பெரிய ஆபத்து வருகிறது, இன்னொரு
தேசத்துக்கு போன்னு எகிப்துக்கு போன்னு சொல்கிறார். பக்கத்து தெருவுக்கு போக சொல்லலை, பக்கத்து ஊருக்கு போக சொல்லலை. இன்னொரு தேசம், இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு கண்டம். இஸ்ரேல் இருக்கிறது ஆசியா, ஆனால் எகிப்து இருக்கிறது ஆப்பிரிக்கா. இன்னொரு கண்டத்துக்கே போக சொல்லி சொல்கிறார். பாருங்கள், ஆண்டவர் நம் வாழ்க்கையில் வரும்போது நம் கண் காண்கிற சூழ்நிலைகளை கண்டு நம்மை நடத்த மாட்டார். நாம் பார்க்கிறவைகளை வைத்து நம்மை வழி நடத்த மாட்டார். மாறாக நம்முடைய பாதுகாப்புக்காக அவர் பகுத்தறிகிற ஞானத்தை தருவார். சூழ்நிலைகளை கடந்து பார்க்கிற ஒரு காரியம், அதுதான் பகுத்தறிகிற ஞானம். எல்லாரும் செய்கிறாங்கன்னு நாமளும் அதை செய்வோம். உலகம் போகிற போக்கில் நாமும் போவோம். அந்த மாதிரி எண்ணம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் நம்மை அழியாமையின் பாதையிலே எது நமக்கு பாதுகாப்பாக இருக்குமோ பாதுகாப்பில் நடத்தி பிசாசு வைத்திருக்கிற கன்னிகளில் கால்கள் சிக்காமல் பாதுகாப்பார். இதுதான் கிறிஸ்துவின் பிறப்பில் நாம் பார்க்கிற நான்கு காரியங்கள். ஆண்டவர் நம் உள்ளத்தில் வரும்பொழுது இந்த நாலு காரியங்களையும் செய்கிறார். நம் வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை கொடுக்கிறார். நமக்கு உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுக்கிறார். நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறார். நமக்கு பகுத்தறிகிற ஞானத்தை தந்து பாதுகாக்கிறார். இந்த அனுபவம் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். என்னோடு கூட இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் சொல்லுகிற ஜெபத்தை சொல்லுவீங்களா? அன்புள்ள இயேசுவே, நீர் என் உள்ளத்திலே வாரும். என்னை நேசிக்கிறதற்காக உமக்கு நன்றி. என் பாவங்களுக்காக இரத்தம் சிந்தினதற்காக நன்றி. நீர் உயிரோடு எழுந்ததற்காக நன்றி. என் வாழ்க்கை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டத்தை எனக்கும் நீர் தாரும். என்னையும் அந்த பாதையிலே நடத்தும். உம்முடைய சித்தத்தின்படியாக என் வாழ்க்கையை ஆசீர்வதியும். நன்றி. எனக்கு அருமையானவர்களே, இந்த ஜெபத்தை நீங்கள் சொல்லியிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் வந்திருக்கிறார். அவர் உங்களை வழி நடத்துவார். கிறிஸ்துவின் மிகப்பெரிய சமாதானம் உங்களோடு இருக்க நான் ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, உங்களுடைய வார்த்தை இன்றைக்கு கேட்டு தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் நீர் நன்மை செய்வீராக. உள்ளத்திலே நீர் வந்து உங்களை வழி நடத்தி அவர்களை பாதுகாத்து அவர்கள் சரீரங்களை சுகப்படுத்தி அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து விடுதலை செய்து நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றும். இப்படி செய்கிறதற்காய் கோடான கோடி நன்றி. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு முக்கியமான அறிவிப்பை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். எப்படி தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று பார்த்தோம். அதன் அடிப்படையிலே தேவனே இன்று என்னை உருமாற்றும் என்கிற புஸ்தகம், வருஷம் முழுவதற்கும் தேவையான அனுதின தியானங்கள் வார்த்தையும், அதற்கு கீழே அதற்குரிய செய்தியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை மிகுந்த ஜபத்தின் அடிப்படையில் எழுதினேன். கர்த்தர் கிருபை கொடுத்தார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது இதோடு கூட எப்படி ஜெபிப்பது என்று சொல்லி பதில் பெறும் ஜபம் என்கிற ஜப கையேடு இலவசமாக வெகுமதியாக உங்களுக்கு கொடுக்கிறோம். இதை பெற்றுக்கொள்ள இன்றே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இது ஆங்கிலத்திலும் இருக்கிறது. லார்ட் சேஞ்ச் மீ டுடே என்கிற புஸ்தகம் ஆங்கிலத்தில் இருக்கிறது. டெய்லி மெடிடேஷன்ஸ் வருஷம் முழுவதற்கும், அதோடு கூட வெகுமதியாக தி ஆன்சர்ட் ப்ரேயர் ப்ரேயர் கைடு இருக்கிறது. இதை நீங்கள் கிறிஸ்மஸ் புது வருட கிஃப்டாக உங்கள் குடும்பத்தாருக்கு, நண்பர்களுக்கு, உங்களுடைய சபை விசுவாசிகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, அவங்க குடும்பங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகையினால் இன்றே இந்த தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இதை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.